தாய் வீடு. ஜூலை 2022. சிறுதுளி பெருநட்டம். எழுத்துருவாக்கம், குரல் வடிவம், லீலா சுப்பிரமணியம். நாளுக்கு நாள் வாழ்க்கை செலவு அதிகரித்து கொண்டு போகும் இக்காலகட்டத்தில் எவ்வாறு மேலதிக செலவுகளை குறைக்கலாம் அல்லது வீணான செலவுகளை தவிர்க்கலாம் என்பது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியதொன்று. பொதுவாக சொந்த வீட்டில் வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வாடகை வீட்டில் வசிப்பவர்களாக இருந்தாலும் சரி, வருடாவருடம் மின்கட்டண உயர்வு, தண்ணீர் பாவனைக்கான கட்டண உயர்வு, எரிவாயுவுக்கான கட்டண உயர்வு என்பவற்றை அவதானித்திருக்கலாம். பணவீக்கம் போன்ற பலவித காரணிகளால் ஏற்படும் இத்தகைய மேலதிக செலவுகள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் இவற்றுள் தேவையற்ற அல்லது தவிர்க்கக்கூடிய பல செலவுகள் ஏற்படுவதை எவ்வாறு தவிர்க்கலாம், பல நூறு டாலர்களை எவ்வாறு சேமிக்கலாம் என்பதே இக்கட்டுரையின் நோக்கம். எனது அனுபவத்தில் தங்களை அறியாமலே பலர் தண்ணீர் பாவனைக்கென தேவையற்ற முறையில் பல நூறு அல்லது 1000 டாலர்களை கட்டணமாக செலுத்தி வருவதை அவதானித்திருக்கிறேன். எனவேதான் தண்ணீர் விரயம் வீடுகளில் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக குறிப்பிட விளைகிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் பாவிக்கப்படும் தண்ணீரை அளவிடுவதற்கான மீட்டர் பொருத்தப்பட்டிருக்கும். பொதுவாக நிலக்கீழ் அறையில், அதாவது பேஸ்மெண்டில், பிரதான தண்ணீர் குழாயின் தொடக்கத்தில் இது பொருத்தப்பட்டிருக்கும். இதன் நடுப்பகுதியில் பாவிக்கப்படும் தண்ணீரின் அளவு கனமீட்டரில் கணிக்கப்படுவதை அவதானிக்கலாம். கீழ்காணும் படத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல், ஒரு பக்கத்தில் சிவப்பு நிறத்தில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கோண வடிவை காணலாம். இதற்கு பெயரே கசிவு அறிவுறுத்தி, அதாவது லீக் டிடெக்டர். தண்ணீர் பாவனையில் இல்லாத போது இது சுழண்டு கொண்டிருக்குமாயின் வீட்டில் எங்கோ தண்ணீர் விரயமாகிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். வீட்டு உரிமையாளர்கள் செய்ய வேண்டிய முக்கிய பணிகளில் ஒன்று, மாதா மாதம் தண்ணீர் பாவனையற்ற நேரங்களில் இந்த முக்கோணம் சுழண்டு கொண்டிருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டியது. தவறும் பட்சத்தில் 2-3 மாதங்கள் கழித்து 700-1200 டாலர்கள் வரை பில் வந்த பிறகு விழுந்து அடித்து ஓடுவதில் பலனில்லை. அவ்வாறு தொடர்ந்து சுழன்று கொண்டிருப்பது அவதானிக்கப்பட்டால் எங்கு தண்ணீர் விரயமாகின்றது என்று ஆராய வேண்டியது இரண்டாவது கட்டமாகும். 1 மில்லிமீட்டர் தடிப்பில் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான மெல்லிய கசிவால் 440 கனமீட்டர் அல்லது 96,700 கலன்கள் வருடத்தில் விரயமாகும் எனவும், தெற்கு 1000-1200 டாலர்கள் வரை செலவாகும் எனவும் கணிப்பிடப்பட்டுள்ளது. 3 மில்லிமீட்டர் தடிப்பில் ஏற்படும் கசிவால் வருடத்தில் 870,600 கலன்கள் விரயமாகும் எனவும், இதற்கு 10,000 டாலர் வரை செலவாகும் எனவும் கணிப்பிடப்பட்டுள்ளது. சாதாரணமாக ஒரு வீட்டில் ஏற்படக்கூடிய தண்ணீர் பாவனையை எடுத்துக்கொண்டால் அவற்றில் 45% கழிப்பறைக்காகவும், 25% உடுப்பு துவைப்பதற்காகவும், 30% குளியலுக்காகவும், 5% சமையல் குடிநீர் பாவனைக்காகவும் பயன்படுத்தப்படுவதாக பலரின் ஆய்வுகள் மூலம் அறிய கிடக்கின்றது. எனவே தண்ணீர் பாவனை கழிப்பறை அதிகமாக தேவைப்படுகிறது என்பதும் இது தவிர்க்க முடியாது என்பதும் உண்மை. அதேவேளை வீண் விரயத்துக்கான வாய்ப்பில் 90% பங்கும் இங்குதான் காணப்படுகிறது. எமது கண்களுக்கோ அல்லது செவிகளுக்கோ புலனாகாத வகையில் கழிப்பறை நீர்த்தொட்டி வழியாக தண்ணீர் விரயமாவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. முக்கியமாக 3 விதமாக இத்தகைய தண்ணீர் விரயம் ஏற்படலாம். முதலாவது ஃப்ளப்ப வால், இரண்டாவது உயர் நீர்மட்டம், அதாவது ஹை வாட்டர் லெவல், மூன்றாவது ஹை கைபிடி கேண்டல்ஸ். ஃப்ளப்ப வால் என்பது கழிப்பறை நீர்த்தொட்டியின் அடியில் இருக்கும் திறந்து மூடக்கூடிய
பிளாஸ்டிக்கில் ஆன தகடு போன்ற ஒரு பொருள். தண்ணீர் தேவை என்ற போது முற்றாக திறந்து விடுவதும் பின்னர் இறுக்கமாக மூடிக்கொள்வதும் தான் இதனுடைய வேலை. ஆனால் தண்ணீரை திறந்து விட்டவுடன் திரும்பவும் இறுக்கமாக மூடிக்கொள்வதில் தான் பிரச்சனை இருக்கின்றது. தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி கிடக்கும் இத்தகைய ஃபிளப்பர்கள் சில ஆண்டுகளில் அதன் மென்மைத்தன்மையை இழந்து விடுகின்றன. தண்ணீரில் இருக்கக்கூடிய குளோரின் மற்றும் கனிமப் பொருட்களின் தாக்கத்தால் பிளாஸ்டிக் செயலிழந்து போவது தவிர்க்க முடியாதது. இதன் மென்மைத்தன்மை குறைய குறைய இறுக்கமாக மூடும் தன்மையும் குறைவடைந்து தண்ணீர் கசிவு ஏற்படத் தொடங்கி காலப்போக்கில் தண்ணீர் போக்காக மாற்றமடையும். ஆனால் இத்தகைய தண்ணீர் கசிவை பார்த்து அல்லது கேட்டு உணர்வதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே காணப்படுகிறது. அவ்வாறாயின் இதனை கண்டுபிடிப்பது எப்படி? முதற்கட்டமாக ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போல் லீக் டிடெக்டர் மூலம் தண்ணீர் விரயமாகின்றது என்பதை உறுதி செய்துவிட்டால் செய்ய வேண்டிய முதலாவது வேலை கழிப்பறை நீர்த்தொட்டிக்கும், அதாவது டாய்லெட் டேங்க், சுவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கட்டுப்படுத்தியை, அதாவது ஷட் ஆஃப் வால்வை மூடிவிடலாம். அதன் பின்னரும் முக்கோணம் சுழன்று கொண்டிருந்தால் பிரச்சினை வேறு இடத்தில் இருக்கிறது என்பது தெளிவு. ஷட் ஆஃப் வால் பொருத்தப்பட்டிருக்காத பழைய வீடுகளாக இருந்தால் தண்ணீர் கசிவை கண்டறிய மாற்று வழிகளை பயன்படுத்தலாம். அதாவது தண்ணீர் தொட்டிக்கான மூடியை திறந்து 4-5 துளி உணவுக்கு பயன்படுத்தப்படும் நிறங்களை, ஃபுட் கலரை கலந்துவிட்ட பின் 5 அல்லது 10 நிமிடங்கள் கழித்து டாய்லெட்டின் உட்பகுதியை பார்த்து அத்தகைய நிறமாற்றம் தண்ணீரில் காணப்பட்டால் அதன் மூலம் தண்ணீர் கசிவு இருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம். பிளப்பர் மூலம் தண்ணீர் கசிவு ஏற்படுவது உறுதி செய்யப்பட்டால் பொருத்தமான பிளப்பர் ஒன்றை ஓம்டிப்போ அல்லது கனடியன் டயர் போன்ற இடங்களில் வாங்கி நாங்களே மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு 5 தொடக்கம் 12 டாலர் வரைதான் செலவு ஏற்படும். சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லா பிளப்பர்களையும் ஒரேடியாக மாற்றிவிடும் வருமுன் காப்போர்களும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேகமாக மூடக்கூடிய விதத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் உட்புகுத்தப்பட்ட ஃபிளப்பர்கள் வினைத்திறன் கொண்டவையாக உள்ளன. ஆனால் அதற்கேற்ப விலையும் சற்று அதிகமாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளவும். தண்ணீர் தொட்டில் தவறுதலாக தண்ணீர் மட்டம் உயர்ந்த அளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் மேலதிக நீர் வெளியேறும் குழாய் மூலம், அதாவது ஓவர்ஃப்ளோ பைப், தண்ணீர் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். மேலதிக நீர் வெளியேறும் குழாயின் விளிம்பில் இருந்து 1 சென்டிமீட்டருக்கு கீழே நீர்மட்டம் இருத்தல் வேண்டும். தண்ணீர் தொட்டியின் மூடியை திறந்து பார்ப்பதன் மூலம் இதனை கண்டறிந்து சரி செய்து கொள்ளலாம். உரிய ஸ்க்ரூக்களை திருப்புவதன் மூலமோ அல்லது மிதப்பிகளின், அதாவது ஃப்ளோட்டிங் பால்ஸ், நீளத்தை சரி செய்வதன் மூலமோ சரியான தண்ணீர் மட்டத்தை மிக இலகுவாக கூட்டி அல்லது குறைத்து கொள்ளலாம். தண்ணீரை தள்ளிவிட்ட பின்னர், ஃப்ளஷ் பண்ணிய பின்னர் கைப்பிடிகள் பழைய நிலைக்கு திரும்புதல் வேண்டும். இவை சரியாக இயங்காத பட்சத்தில் கைப்பிடிகள் அரைவழி தூரத்தில் சிக்கிக்கொள்ளும். அத்தகைய சந்தர்ப்பத்தில் தண்ணீர் வீணாக ஓடிக்கொண்டே இருக்கும். கைப்பிடியையும் ஃப்ளப்பரையும் இணைத்திருக்கும் சங்கிலி சில சந்தர்ப்பங்களில் சிக்கிவிடுவதும் உண்டு. இவற்றை அவதானித்து சரி செய்ய வேண்டியது அவசியம். புதிய டோலர்களாக இருந்தால் கைப்பிடிக்கு பதிலாக பட்டன்கள் தான் இருக்கும். எனவே அவை சிக்கும் சந்தர்ப்பம் குறைவாக இருந்த போதும் சரியான நிலைக்கு அவை மீள்கிறதா என்பதை அவதானித்தல் அவசியம். அடுத்தது ட்ராக் பிரைமர். பொதுவாக லோன்றி சிங்குக்கு உரிய ஃபோசெட்டின் பின்புறமாக ஒரு வெள்ளை நிறைய சிறிய பிளாஸ்டிக் குழாய், அதாவது 1/2 இன்ச் தடிப்பமானது நிலக்கீழ் அறையின் கீழே உள்ள கருப்பு நிற
பிளாஸ்டிக்குடன் இணைக்கப்பட்டிருக்கும். இதற்கு ட்ரக் ப்ரைமர் என்று பெயர். மேலே உள்ள படத்தை பார்ப்பதன் மூலம் இதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். டொய்லெட்டிற்கு அடுத்தபடியாக இதன் வழியாகவே அதிகளவு தண்ணீர் விரயமாகிறது. அதாவது லோன்று சிங்கில் உள்ள டப்பை மிக இறுக்கமாக மூடிவிட தவறினால் வெளியில் தண்ணீர் போவது தெரியாது, ஆனால் உள்ளே தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். கிட்ட நின்று அவதானித்தால் மட்டுமே சிறு சத்தத்தை கேட்க முடியும். கிழமை கணக்கில் அல்லது மாதக்கணக்கில் மீண்டும் லோன்றிக்கு போகாவிட்டால் இது சரி செய்யப்பட வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். 2-3 மாதம் கழித்து பில் வந்த பிறகுதான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். எனவே இந்த டப்பை மிக இறுக்கமாக மூடுவது பற்றி வீட்டில் உள்ள அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அடுத்தது தண்ணீர் வடிகட்டி, வாட்டர் ஃபில்டர்ஸ். பலவிதமான தண்ணீர் வடிகட்டிகள் சந்தப்படுத்தப்படுகின்றன. இவை நன்மை தரக்கூடியவை என்றாலும் அவை சரியான முறையில் தராதரம் உள்ளவர்களால் பொருத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்தல் மிக அவசியம். குறிப்பாக அண்டர் சிங் வாட்டர் ஃபில்டர்ஸ்கள் பிரபல்யமானவை. அவற்றை பல நிறுவனங்கள் தங்களது பிரதிநிதிகள் மூலம் பொருத்தி கொடுக்கிறார்கள். இந்த வடிகட்டிகளிலிருந்து மேலதிக தண்ணீர், அதாவது ஓவர்ஃப்ளோ வாட்டர்ஸ், வெளி செல்வதற்காக ஏற்கனவே வீட்டில் உள்ள கழிவு நீர் போகும் கருப்பு நிற பிவிசியுடன் பொருத்தப்பட்டிருப்பது வழக்கம். ஆனால் இந்த வடிகட்டிகளில் சிக்கல்கள், பிழைகள் இருந்தாலோ அல்லது முறையாக பொருத்தப்படாது விட்டாலோ தண்ணீர் தொடர்ச்சியாக வெளியேறிக்கொண்டே இருக்கும். இதனை யாரும் கண்டுகொள்ள வாய்ப்பே இல்லை. எனவே இத்தகைய கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பின் கட்டாயமாக மாதம் ஒரு முறையாவது லீக் டிடெக்டர்களின் துணை கொண்டு அவதானிப்புடன் இருந்து தண்ணீர் விரயமின்மையை உறுதி செய்ய வேண்டியது மிக அவசியம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உண்மை சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். 2018 புதிய வீடுகளின் வருட இறுதி உத்தரவாதத்திற்கான பரிசோதனைக்காக ஸ்டோஃபிலுக்கு சென்றிருந்தேன். அந்த வீட்டில் சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னர் இத்தகைய வாட்டர் ஃபில்டர் ஒன்றை ஒரு பிரபல்யமான நிறுவனத்தின் மூலம் பொருத்தியிருந்தார்கள். ஆனால் நான் சென்றபோது கடந்த முறை வந்த தண்ணீர் கட்டணம் $699 மேல் வந்திருப்பதாகவும் போடப்பட்ட புதிய புத்தரைக்கு தண்ணீர் விட்டதால் இத்தகைய தொகை வந்திருக்கும் என்று தாங்கள் நம்புவதாகவும் கூறினார்கள். அது பிழையான எண்ணம் என்பதை புரிந்து கொண்டு பரிசோதனை செய்தபோது தொடர்ச்சியாக தண்ணீர் கழிவுநீர் குழாய்க்குள் சென்று கொண்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது. தொடர்ந்து இடம்பெற்ற கலந்துரையாடலின் மூலம் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு வருடமாக தண்ணீருக்கு மாதாந்த கட்டணமாக $150 மேல்தான் செலுத்தி கொண்டிருப்பதாக கூறினார்கள். ஆக மொத்தத்தில் ஏறக்குறைய $1,000 மேல் விரயமாக்கப்பட்டிருப்பது என்பது திட்டத்தெளிவாக காணப்பட்டது. இடைப்பட்ட காலத்திற்கான மேலதிக கட்டணத்தை மேலும் அவர்கள் எதிர்பார்க்கலாம். அன்றைய தினமே வாட்டர் ஃபில்டர் முற்றாக நிறுத்தப்பட்டு அதனை பொருத்திய நிறுவனத்தின் உடனான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் அவர்களால் அது திருத்தி கொடுக்கப்பட்டது. முடிவு காட்டிய ப்ராப்ளம் என்று கூறி இது பற்றி தங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியப்படுத்தியிருந்தால் மேலதிகமாக ஏற்பட்ட செலவை தவிர்த்துக்கலாம் என வாதிட்டு அதனை பொருத்தியவர்கள் நழுவிக் கொண்டார்கள். ஸ்மால் கிளைம் கோட் என்று அலைய யாரால் முடியும்? இது எப்படி இருப்பினும் விரயமான தண்ணீருக்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டியது வீட்டு உரிமையாளர்களின் பொறுப்பே ஆகும். சராசரி மாதாந்த தண்ணீர் கட்டணம் எவ்வளவு? இது அடுத்த கேள்வி. வீட்டில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தும் பாவனைகளை பொறுத்தும் மாதாந்த தண்ணீர் கட்டணம் வேறுபடலாம். சாதாரணமாக நோக்கினால் ஒரு குடும்பத்திற்கான தண்ணீர் பாவனைக்கான மொத்த செலவு $80 தொடக்கம் $120 வரை இருக்கும். இதில்
தண்ணீர் பாவனைக்கான நேரடி கட்டணம் மிக குறைவாகவே இருக்கும். ஆனால் அதற்கான சேவை கட்டணம், கழிவுநீர் கட்டணம், கழிவுநீர் சேவை கட்டணம் என்று கூட்டி மொத்த கட்டணமாக அதிக தொகையை மாநகர சபைகள் அறவிடுகின்றன. இதனை பற்றிய புரிந்துணர்விற்காக டூரம் மாநகர சபையால் கணிக்கப்பட்ட 3 மாதங்களுக்குரிய கட்டண விவரம் கீழே தரப்படுகிறது. 2022 ஆண்டிற்கான அட்டவணை கீழே தரப்பட்டிருக்கிறது. தண்ணீருக்கான கட்டணம் கியூபிக் மீட்டரிலும் கலன்களிலும் தரப்பட்டிருக்கிறது. 1000 கலனுக்கான தண்ணீர் செலவு ஏறத்தள $5 காணப்படுகிறது. அதே வேளையில் அதற்கான சுவர் யூசேஜ் உரிய செலவு 1000 கலனுக்கு ஏறத்தள $9 காணப்படுகிறது. அதே நேரத்தில் தண்ணீருக்குரிய சர்வீஸ் சார்ஜ் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை $57 காணப்படுகிறது. அதேவேளை 3 மாதத்துக்கு உரிய சுவர் சர்வீஸ் சார்ஜ் $22 காணப்படுகிறது. இது பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கட்டண விவரம். குறிப்பாக ஒரு வீட்டிலே ஏற்படக்கூடிய செலவை நாங்கள் உற்று நோக்கினால், 61 கியூபிக் மீட்டர் ஒரு வீட்டிலே பாவிக்கப்படுகிறது என்று சாதாரணமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் அந்த தண்ணீருக்கான கட்டணம் $70, அதற்கான சர்வீஸ் கட்டணம் $58, மொத்தமாக அந்த தண்ணீருக்கான கட்டணம் $128 கணிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை சானிட்டரி சுவர் யூசேஜை பார்த்தால் $117, சானிட்டரி சுவர் சர்வீஸ் சார்ஜை பார்த்தா கிட்டத்தட்ட $23 காணப்படுகிறது. மொத்தத்தில் ஒரு காலாண்டுக்கான தண்ணீர் கட்டணம் ஏறத்தாழ $268 கணிக்கப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமாக ஒரு வீட்டில் பாவிக்கக்கூடிய 61 கியூபிக் மீட்டருக்கான காலாண்டுக்கு உரிய கட்டணமாகும். நினைவில் வைத்திருங்கள், நீர்க்கசிவு கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது. கட்புலனுக்கு அடங்காத கசிவால் ஏற்படக்கூடிய செலவு ஒரு கழிப்பறைக்கு, அதாவது டாய்லெட்டுக்கு, ஆண்டுக்கு $1000 மேலதிகமாக இருக்கும். பெரும்பாலான நீர்க்கசிவுகள் சத்தமில்லாதவை, நிலத்தில் கூட நீரை காண முடியாது. ஒழுங்குமுறையாக வாட்டர் மீட்டரை அவதானித்து தண்ணீர் கசிவை உறுதி செய்து கொள்ளுங்கள். கசிவை கண்டால் உடனே சரி செய்து கொள்ளுங்கள், இல்லையேல் இதன் விளைவு அதிக பண செலவு. நன்றி, வணக்கம்.